வணக்கம் இந்திய நேரப்படி இரவு எட்டு முப்பது மணி செய்திகள் முதலில் ஜென் தலைப்பு செய்திகளை காணலாம் புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்கு மூன்றாயிரத்து நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு பள்ளி மாணவர்களுக்கு முக்கிய தலைவர்கள் பிறந்த நாளில் இனிப்பு பொங்கல் வழங்கப்படும் தமிழ்நாடு அரசு உத்தரவு நீட் முறைகேடு விவகாரத்தில் பிரதமர் மோடி வழக்கம் போல் மௌனமாக இருந்து வருகிறார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம் ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு பாமாயில் தடையின்றி கிடைக்கும் தமிழக அரசு அறிவிப்பு தமிழகத்தில் ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை இனி விரிவான செய்திகளை காணலாம் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கால அவகாசம் அளிக்காமலும் உரிய ஆலோசனைகளை பெறாமலும் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் மூன்று குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதில் மாநிலங்கள் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் என்று முதலமைச்சர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்கு ரூபாய் மூன்றாயிரத்து நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கலைஞரின் கனவில்லம் திட்டத்தில் ஒரு லட்சம் வீடுகளை கட்ட மூன்றாயிரத்து நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பயனாளிகளை தேர்வு செய்யும் பணியை ஜூன் ஐந்தாம் தேதிக்குள் முடித்து ஜூலை ஐந்தாம் தேதி பணியாணை வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது கலைஞரின் கனவில்லம் திட்டம் அடுத்த மாதம் தொடங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது முக்கிய தலைவர்களின் பிறந்தநாள் அன்று பள்ளிகளில் மதிய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அரசாணை அறிவிப்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் பயனடைந்து வரும் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு முக்கிய தலைவர்களின் பிறந்தநாளன்று மத்திய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்கிட அனுமதித்து ஆணையிட்டுள்ளது இதற்காக நான்கு புள்ளி இரண்டு ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் மொத்தமுள்ள நாற்பத்து மூன்றாயிரத்து நூற்று முப்பத்தோரு சத்துணவு மையங்களிலும் வழங்குவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது நீட் முறைகேடு விவகாரத்தில் பிரதமர் மோடி போல் மௌனமாக இருந்து வருகிறார் என காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நீட் தேர்வால் இருபத்தி நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களின் எதிர்காலம் சீர்குலைந்த விவகாரத்தில் நரேந்திர மோடி போல் மவுனம் சாதித்து வருகிறார் என்று கூறினார் மேலும் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை இயற்றுவதன் மூலம் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்போம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்திருந்தது எதிர்க்கட்சிகளின் பொறுப்பை நிறைவேற்றும் அதே வேளையில் இளைஞர்களின் குரலை வீதிகளிலிருந்து நாடாளுமன்றம் வரை வலுவாக எழுப்பி அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலம் கடுமையான சட்டங்களை வகுக்க உறுதி பூண்டுள்ளோம் என்று காந்தி தெரிவித்துள்ளார் வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம் மூன்றாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சென்னையில் தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள அரங்கத்தில் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி தலைமையில் சர்வதேச வீட்டு வேலை தொழிலாளர் தின நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம் மூன்றாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் இஎஸ்ஐ மற்றும் பி எஃப் உரிமைகள் உட்பட மாநிலத்தில் வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கான விரிவான தனிச்சட்டத்தை இயற்றிட வேண்டும் என்று கூறினார் அதாவது ரூபாய் என்பதை ரூபாய் நூறு என திருத்தம் செய்து குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்பது முதல் கோரிக்கை வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம் ஓய்வூதியம் ரூபாய் மூவாயிரமாக உயர்த்த வேண்டும் வீட்டு வேலை தொழிலாளர் நல வாரியத்திற்கு வீட்டு வரியிலிருந்து ஒரு சதவீதத்தை ஒதுக்க வேண்டும் இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப் டிராவிட் உரிமைகள் உட்பட மாநிலத்தில் வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கான விரிவான சட்டத்தை இயக்க வேண்டும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களில் இருந்து பாதுகாப்பு மற்றும் திறம்பட செயல்படுத்துதல் வேண்டும் குழந்தை பராமரிப்பு வசிக்கும் நகர்ப்புற இடங்களில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக பிஜேபியின் பி டீமாக செயல்படுகிறது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை கக்கன் நூற்று பதினேழாவது நாளையொட்டி அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பாஜகவிலிருந்து விலகி ஓய்வு பெற்ற நீதிபதி குணசேகரன் காங்கிரஸில் இணைந்தார் தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பணிக்குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நிகழ்வில் முன்னாள் தலைவர்கள் கிருஷ்ணசாமி இ வி எஸ் இளங்கோவன் கே வி தங்கபாலு கே எஸ் அழகிரி திருநாவுக்கரசர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை இவ்வாறு தெரிவித்தார் அதிமுகவுக்கு எங்கே இருந்தோ கட்டளை வந்திருக்கிறது நீங்கள் போட்டியிட வேண்டாம் என்று அவர்கள் மறைமுகமாக பாஜக பாமக வேட்பாளர்களை ஆதரிப்பதற்கு நூறு சதவிகிதம் வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் சொல்லலை அவருங்க கட்சியில் இருந்த டிடிவி தினகரன்லாம் இன்னைக்கு ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்கார் என்ன சூழ்ச்சி அப்போ அவரே சொல்கிறாரு நம்ம பாமகக்கு எதிராக பாஜகக்கு எதிராக வேட்பாளர் போடக்கூடாதுன்னுட்டு நடிகர் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் நல்லதுதான் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மதுரை மேற்கு தொகுதி எம்எல்ஏவுமான செல்லூர் ராஜு மதுரையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகளை வைத்து தமிழகத்தில் பாஜக வளர்ந்துவிட்டது என கூற முடியாது என்றும் எத்தனை தேர்தல்கள் வந்தாலும் எந்த காலத்திலும் பாஜக கட்சி தமிழகத்தை ஆள முடியாது என்ற அவர் பாஜக தமிழகத்தில் மதவாதத்தை முன்வைப்பதால் வெற்றி பெற முடியாது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதை வரவேற்பதாகவும் அவர் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் நல்லதுதான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என்று அவர் தெரிவித்தார் பொதுச்செயல கேளுக தம்பி அவர் அதுக்கு கணிந்து வரட்டும் வந்தால் நல்லது தானே யார் வந்தாலும் சரி திமுக கம்யூனிஸ்ட் திமுக எதிர்க்கிறவங்க எங்களை பொறுத்தளவு சொல்லிட்டோம் இன்னைக்கு அதிமுக பொறுத்தவரை நிரந்தரமான எதிரி திமுக தான் யாரும் கிடையாது இப்ப காரைக்கால் மாவட்டத்திற்கு வரும் இருபத்தோராம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக புதுச்சேரி முதலமைச்சர் அலுவலகம் சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆண்டுதோறும் காரைக்காலில் நடைபெறும் பிரசித்தி பெற்ற மாங்கனி திருவிழா இந்த ஆண்டு இருபத்தோராம் தேதி நடைபெற உள்ளது இதனையொட்டி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்களுக்கு உள்ளூர் பொது விடுமுறை அளிக்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அமைச்சர் திருமுருகன் கோரிக்கை வைத்தார் அமைச்சரின் கோரிக்கையை ஏற்று வரும் இருபத்தோராம் தேதி காரைக்கால் மாவட்டத்திற்கு உள்ளூர் பொது விடுமுறை அளிக்க முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்கால் மாவட்ட கலெக்டருக்கு உத்தரவிட்டுள்ளார் திரு சாலையின் தடுப்பு சுவரில் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவொற்றியூர் தியாகராயபுரம் இரண்டாவது தெருவை சேர்ந்தவர் அப்துல் சஜித் இவர் கடந்த ஒன்றாம் ஆண்டுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் கோமாவில் இருந்தார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு குணமடைந்தார் இந்நிலையில் இவருக்கு புதிய இருசக்கர வாகனம் ஒன்றை பெற்றோர் வாங்கிக் கொடுத்து உள்ளனர் இவர் இருசக்கர வாகனத்தில் எண்ணூர் விரைவு சாலையில் சென்றபோது அங்குள்ள தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருவொற்றியூர் போக்குவரத்து போலீசார் பலத்த காயமடைந்த அவரை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதுகுறித்து வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடியில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டருக்கு கொலை மிரட்டல் விடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் தூத்துக்குடி முத்தையாபுரம் போலீஸ் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் சிவசுப்பிரமணியன் மற்றும் போலீசார் அத்திமரப்பட்டி ரோட்டில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்தவர் போலீசாரை பார்த்ததும் நிற்காமல் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றார் இதனையடுத்து போலீசார் வாகனத்தில் சிறிது தூரம் துரத்தி சென்று அவரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர் அதில் முத்தையாபுரம் பகுதியை சேர்ந்த இமானுவேல் அப்துல்லா என்பது தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் இருசக்கர வாகனத்தின் ஆவணங்களை அவரிடம் கேட்டனர் அப்போது அவர் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டரை அவதூறாக பேசி கொலை மிரட்டல் விடுத்தார் இதையடுத்து முத்தையாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இமானுவேல் அப்துல்லாவை கைது செய்து அவரிடம் இருந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வாழப்பாடி அருகே மதுரை வீரன் கோவில் உண்டியலை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் காரிப்பட்டி அருகே ராமலிங்கபுரத்தில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் மதுரை வீரன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது கோவில் திருவிழா நடைபெற்றது இதுவரை உண்டியலை கோவில் நிர்வாகம் திறக்காததை அறிந்த மர்ம கும்பல் நள்ளிரவில் குறிவைத்து உண்டியலை திருடி சென்றனர் இந்நிலையில் காலை போல் கோவிலை திறப்பதற்காக வந்த பூசாரி மணிகண்டன் கோவில் பூட்டு உடைந்து இருப்பது குறித்து அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சூலூர் அருகே அடிப்படை வசதிகள் கோரி பாஜக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டம் சூலூரை அடுத்துள்ள கருமத்தம்பட்டி நகராட்சி பகுதியில் பாஜக மாவட்ட மகளிர் அணி தலைவர் ரேவதி தலைமையில் கூடுதல் பேருந்துகள் மற்றும் அடிப்படை வசதிகள் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கருமத்தம்பட்டி பகுதிக்கு கூடுதல் பேருந்துகள் வேண்டும் என்றும் பொது கழிப்பிடம் இல்லை எனவும் குற்றச்சாட்டு விடுத்தனர் இதில் மாவட்ட விவசாய அணி பொதுச் செயலாளர் ஆர்த்தி மற்றும் வடக்கு மாவட்ட சமூக ஊடக பிரிவு செயலாளர் சண்முக சுந்தரம் பொருளாளர் கார்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மகளிர் அணி தலைவர் ரேவதி இவ்வாறு தெரிவித்தார் ஸ்டேஜ் இருந்துமே அவங்க வந்து முறையாக கீழே வர்றதில்லை நம்ம வந்து கோயம்புத்தூர்லேயோ ஈரோடு திருப்பூர்ல எங்கே பஸ் ஏறினாலும் சரி நீங்க கருமத்தை மட்டும் ஏறாதீங்க அப்படின்னு சொல்லி பஸ் டிரைவரும் சரி கண்டக்டரும் சரி ரொம்ப அசிங்கமாக திட்டி லேடிஸை வந்து கீழே இறக்கி விட்டாங்க பல முறை பல ஆயிரக்கணக்கான பெண்களும் சரி கல்லூரி மகள சரி ரொம்ப ர இது வந்து பல் கடந்த மூணு வருஷத்துக்கு மேலே நாங்கள் இது சம்மந்தப்பட்ட போக்குவரத்து அதிகாரிகள் மாவட்ட கலெக்டர் நகராட்சி இப்போ எல்லாத்தையுமே நாங்கள் பல மெனு மனு கொடுத்துட்டே இருக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை இது நம்ம கொடுத்தது வந்து மாவட்ட கலெக்டர் கார்லயும் கூட வாங்கிக்கல ஆர்டிஓ

காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரக்கடம் அடுத்த பனையூரை சேர்ந்தவர் தொழிலாளி ரவி இவரது மனைவி மணிமேகலை என்பவர் தனியார் ஆலையில் தூய்மை பணியாளராக வேலை செய்து வருகிறார் ரவிக்கு ஒரக்கடத்தில் பானிபூரி கடை நடத்தி வரும் திருப்பத்தூரை சேர்ந்த மணிகண்டன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு நண்பர்களாக பழக்கி வந்துள்ளனர் இந்நிலையில் ரவி மணிகண்டனை வீட்டுக்கு அழைத்து சென்றபோது நாளடைவில் மணிமேகலையுடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதனை அறிந்த ரவி மணிகண்டனை கண்டித்ததில் இவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் அவரது தம்பி கோபி ஆகிய இருவரும் சேர்ந்து கட்டையால் சரமாரியாக ரவியை தாக்கினர் இதில் ரத்த வெள்ளத்திலேயே ரவி உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த ஒரகடம் போலீசார் ரவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் ரவியை கொலை செய்த மணிகண்டன் கோபி ஆகிய சகோதர்களை தேடி வந்த நிலையில் போலீசார் கோபியை கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள மணிகண்டனை போலீசார் வலைவீச தேடி வருகின்றனர் தூத்துக்குடியில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடியில் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முன்பு அரசு விரைவு போக்குவரத்து கழக ஊழியர் சங்க சிஐடியு பிரிவு சார்பில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான நூற்று ஐம்பது மாத கால பண பலன்களை வழங்கவும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தமிழக அரசு இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணாவிட்டால் வருகிற இருபத்தி நான்காம் தேதி தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் தீர்த்து வைப்பேன் என தேர்தல் வாக்குறுதியாக அளித்தார்கள் ஆனால் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகியும் இரண்டு வருடம் கழிந்தும் எந்தவித முயற்சியும் செய்யவில்லை இதேபோல் எங்களுடைய போக்குவரத்து தொழிலாளிகளுடைய பதினைஞ்சாவது ஊதிய ஒப்பந்தம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒன்பதாம் மாதத்துடன் காலாவதியாகிவிட்டது ஆனால் இதுவரை எந்தவித பேச்சுவார்த்தைக்கான அழைப்பும் தமிழக அரசு இருந்தோ நிர்வாகத்திடம் இருந்தோ இதுவரைக்கும் அழைப்பு இல்லை தேர்தல் காலம் இருந்ததுனால மூணு மாத காலங்கள் எந்தவித ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வைத்திருந்தோம் இப்பொழுது இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து எஸ்இடிசி பணிமனைகளிலும் வருகிற இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் இருபத்தி நாலு மணி நேரம் உண்ணாவிரதம் நடைபெறுகிறது தமிழகம் முழுவதும் அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்கேட்டிங் பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர் மீது போலீசார் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் ஸ்கேட்டிங் செய்த காட்சி வைரலானது இதில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஆபத்தை உணராமல் பத்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் ஸ்கேட்டிங் செய்தனர் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பணமரத்துப்பட்டி பிரிவு ரோட்டில் இருந்து ஆண்டலூர் கேட் வரை எவ்வித அனுமதியும் இன்றி பனிரண்டு சிறுவர்களுக்கு ஸ்கேட்டிங் பயிற்சி கொடுத்த குற்றத்திற்காக நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலம் பாலாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்ற பயிற்சியாளர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் மல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி அருகே இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது தூத்துக்குடி முத்து கிருஷ்ணாபுரம் ஆறாவது தெரு பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது வீட்டிற்கு வெளியே இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார் இந்நிலையில் ஒரு மணி அளவில் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி சென்றுள்ளார் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக வடபாகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகர் மீசை ராஜேந்திரன் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு திரைப்பட நடிகர் மீசை ராஜேந்திரன் தனது குடும்பத்தினருடன் வந்தார் தொடர்ந்து அவர் கோவிலில் மூலவருக்கு நடந்த உச்சிகால அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் பின்னர் சண்முகர் வள்ளி தெய்வானை சூரசம்ஹாரமூர்த்தி பெருமாள் உள்ளிட்ட அனைத்து சன்னதிகளுக்கும் சென்று வழிபட்டார் தென்காசி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் உள்ள வழக்கறிஞர்களை சில சமூக விரோதிகள் கொலைவெறி தாக்குதல் நடத்துவதையும் கனிம வள திருடப்படுவதையும் கண்டித்தும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் வேண்டும் எனவும் தென்காசி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் சங்க தலைவர்கள் சிவகுமார் மாடக்கண்ணு ஆகியோர் தலைமை வகித்தனர் அதன்பின் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர் அருகே ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜப்பேட்டை கச்சால் நாயக்கர் தெருவில் ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆணி மாத திருவிழாவையொட்டி கோவிலில் கடந்த மாதம் பதினாறாம் தேதி அம்மனுக்கு பக்தர்கள் காப்பு கட்டிக்கொண்டு விரதம் தொடங்கினர் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு சிரசு மற்றும் காரகம் எடுத்து வழிபட்டனர் தொடர்ந்து படவேட்டம்மன் திருக்கோவிலின் அருகே தங்க ஆபரணங்களைக் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்த உற்சவர் அம்மனுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஏராளமானோர் உடம்பில் அழகு குத்திக் கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி அருகே திரௌபதி அம்மன் கோவிலின் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி அடுத்த சஞ்சீவி நகரில் திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது சஞ்சீவி விநாயகர் செங்கழுநீர் அம்மன் திரௌபதி கங்கை கங்கையம்மன் கோவில்களின் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் தொடங்கியது இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா நடந்தது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இனி வருவது உலக செய்திகள் டோங்கா நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி பூஜ்யமாக பதிவாகியுள்ளது பசிபிக் பெருங்கடலில் டோங்கா தீவு நாடு அமைந்துள்ளது இந்நிலையில் டோங்கா தீவின் ஹிஹிபா நகரில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி பூஜ்யமாக பதிவான ஹிஹிபா நகரிலிருந்து தென்மேற்கே எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தில் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு டோங்கா தீவில் கடலுக்கு அடியில் உள்ள எரிமலை வெடித்து ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் சுனாமில் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வருவது செய்திகள் இனி தமிழகத்தில் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மீண்டும் ஜெம் செய்திகள் புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் கலைஞரின் இல்லம் திட்டத்துக்கு மூன்றாயிரத்து நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு பள்ளி மாணவர்களுக்கு முக்கிய தலைவர்கள் பிறந்த நாளில் இனிப்பு பொங்கல் வழங்கப்படும் தமிழ்நாடு அரசு உத்தரவு நீட் முறைகேடு விவகாரத்தில் பிரதமர் மோடி வழக்கம்போல் மௌனமாக இருந்து வருகிறார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம் ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு பாமாயில் தடையின்றி கிடைக்கும் தமிழக அரசு அறிவிப்பு தமிழகத்தில் ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு உடனுக்குடன் செய்திகளைக் காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்